ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சமா ஒரு டிஐஒய் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீனர். கிளாஸ் கிளீனர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டில் இருக்க சோஃபாவில் இருந்து, டைனிங் டேபிளில் இருந்து, எனி கிளாஸ் ஐட்டம்ஸு, அதே மாதிரி எனி ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெர்சட்டைலான கிளாஸ் கிளீனர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு சுத்தமான ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml அளவுக்கு லிக்விட் சோப் ஆட் பண்ணிக்கோங்க. இது முக்காசி இல்லைங்க, இல்லை எல்லாமே வந்து வீட்டில் இருக்க பொருள் ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட லிக்விட் சோப் இல்லை, நார்மல் அந்த நம்ம பாத்திரக்கலவை யூஸ் பண்ணுவோம்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட 250 ml ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க. இதோட 100 ml அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரும் சோப்பும் சேர்றப்ப இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறும், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அது வந்து செட்டில் ஆனவொடனே அது சரியாக போயிடும். இதோட ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 100 ml ஆட் பண்ணிக்கலாம். ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரப்பிங் ஆல்கஹால்னு நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும் கிடைக்கும், ஐ மீன் மெடிக்கல் கடையில். கூட பர்ஃப்யூம் 5 ml, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பர்ஃப்யூம் ஆட் பண்ணாட்டே உங்களுக்கு ஒரு மாதிரி வினிகர் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பர்ஃப்யூம் இல்லைன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அந்த கலர் வர வேணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 pinch அளவுக்கு இந்த ப்ளூ கலர் கிடைக்கும். இது வந்து கெமிக்கல் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் நார்மல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய அந்த கலர் வரமாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு ஒரு பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி என்கிட்ட வச்சுருந்த ஒரு மிஸ்டர் மசில் எம்டி பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ரெகுலர் மிஸ்டர் மசில் நீங்கள் கடையில் வாங்குவீங்கள அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஹார்ட்லி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். லிக்விட் சோப் ஆகட்டும், வினிகர் ஆகட்டும், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் என்னோடய சோஃபாவில் இருக்கிற ஒரு கரையை இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. இது மேலே வந்து நான் இந்த மாதிரி அந்த கிளீனரை வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சோடனே எவ்வளோ ஷைனிங்காகவும் கிளியராகவும் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்க சோப் வந்து நமக்கு கிளீனிங் ஏஜென்ட்டாகவும், வினிகர் வந்து நம்ம சோப்பில் இருக்கக்கூடிய நுரைய கட்டுப்படுத்துகிற ஏஜென்ட்டாகவும் அமையும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங் மட்டும் இல்லாமல் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்மெல்லும் நமக்கு அந்த ரூமில் நமக்கு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப வெர்சிட்டைலாக சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மிக்சரை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ரே நீங்கள் ஒன்ஸ் வீட்டில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.